நடிகர் கார்த்தி, ஆதித்ய சங்கர், சூரி, பிரகாஷ் ராஜ், சரண்யா பொன்வண்ணன், இந்திரஜா சங்கர் என்று நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கும் திரைப்படம்தான் விருமன். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். நடிகர் சூர்யாவின் 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இப்படத்தை தயாரித்துள்ளது. படம் வெளிவருவதற்கு முன்பே இப்படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது. அதற்கு காரணம் இயக்குனர் சங்கரின் மகள் இந்த படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமாவதுதான். முழுக்க முழுக்க கிராமத்து கதையாக உருவாகி இருக்கும் இந்த திரைப்படம் வெளிவந்த நாளிலிருந்தே மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. விருமன் படம் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது, வசூலையும் குவித்துள்ளது. கிராமத்து கதாபாத்திரத்தில் கார்த்தி நடித்திருந்த பல படங்கள் அவருக்கு கை கொடுத்த நிலையில் இந்த படமும் அவருக்கு கை கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விருமன் திரைப்படத்தை கொம்பன் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் முத்தையா இயக்கியுள்ளார். இந்த படத்தில் கார்த்தி மற்றும் ஆதித்ய சங்கரின் காம்போ வெற்றி காம்போ என்று பேசப்பட்டு வருகிறது. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களுமே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தனது முதல் படத்திலேயே நடிப்பு, நடனம், பாடல் என்று தனது முழு திறமையையும் வெளிக்காட்டியுள்ளார் ஆதித்ய சங்கர். நீண்ட நாட்களுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜாவின் இசை ரசிகர்களுக்கு விருந்தளித்துள்ளது. எப்பொழுதும் சூர்யா தயாரிக்கும் படத்திற்கு சூர்யா மற்றும் ஜோதிகா தயாரிப்பில் என்று தலைப்பு போட்டு 2D என்டர்டைன்மெண்ட் என்று வெளியிடப்படும். ஆனால் இந்த படத்திற்கு ஜோதிகாவின் பெயரை போடாமல் வெறும் சூர்யா என்று வந்தவுடன் சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் ஏதோ பிரச்சனை போல என்று பலரும் முணுமுணுத்து வந்தனர். ஆனால் அப்படி ஏதும் இல்லை என்று சூர்யா ஜோதிகாவின் ரசிகர்கள் கூறி வந்த நிலையில் சமீபத்தில் விருமன் திரைப்படத்தின் சக்சஸ் மீட் நடந்துள்ளது. அதில் சூர்யா இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் தன் குடும்பத்தினர் என்று கூறியதுடன், ஜோதிகா இல்லை என்றால் நான் இந்த அளவிற்கு சாதித்திருக்க முடியாது என்று கூறியுள்ளார். படங்களில் வேலை புரியும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் படத்தின் ஒட்டுமொத்த டீம் இணைந்து வேலை செய்தாலும் குடும்பத்திலிருந்து கொடுக்கும் சப்போர்ட் தான் ஒருவரை முன்னேற்றி கொண்டு செல்கிறது. அதேபோல் என் வெற்றிக்கு காரணம் என் குடும்பத்தினர் எனக்கு கொடுக்கும் ஆதரவு என்று தனது குடும்பத்தையும் தனது மனைவி ஜோதிகாவையும் புகழ்ந்து தள்ளியுள்ளார் நடிகர் சூர்யா. பெண்களுக்கும் பெண்களின் எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் சூர்யாவின் பேச்சு அனைவரையும் வெகுவாக கவர்ந்ததுடன் பாராட்டுகளையும் அள்ளி வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் கோசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல்லை கலர் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.